குடும்பத்தில் வெற்றி நிலவ வேண்டுமானால் தோல்வி ஏற்பட வேண்டும் குடும்பத்தில் வெற்றி நிலைக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் தோல்வி ஏற்பட வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியிடத்தில் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடத்தில் தோற்க வேண்டும் இப்போது அவர்கள் தோற்று போகிறார்களோ அப்போது அந்த குடும்பத்திற்கு வெற்றி கிடைக்கிறது என்று பொருள் தோற்கவே மாட்டேன் என்று எந்த குடும்பத்தில் பிடிவாதம் என்கிற வாதம் வந்து வழிமறைக்குமோ அந்த குடும்பம் முடங்கி விடுகிறது முன்னேற முடியாமல் தவிக்கிறது தத்தளிக்கிறது தடுமாறுகிறது கடைசியில் இருந்த அடையாளமே தெரியாமல் சுவரில்லாத சித்திரங்களாக அந்த குடும்பம் விடுகிறது ஒரு பெண்ணே இந்த சமூகத்தின் தலைவியாக இருந்த காலம் ஒன்றிருந்தது போருக்கு எவனை அனுப்ப வேண்டும் ஆணை அனுப்புவதற்கும் ஆளை அனுப்புவதற்கும் ஆணை பிறப்பி பிறப்பிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் இருந்த சமூகம் இந்த சமூகம் காலம் தோலுரிக்க தோலுரிக்க தனக்கு இருக்கிற பொறுப்பை மறந்து பொருளை தேடுகிற கணவனுடைய கொடி உச்சத்தில் பறக்க அந்த ஆதிக்கத்திற்கு அவள் அவளுக்கு தெரியாமலே கட்டுப்பட்டாள் இன்றைக்கு அந்த கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு அவள் தயாராக இல்லை ஆனால் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு அவளுக்குரிய உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு ஒரு பெண் தயாராக இல்லை கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருந்து கணவனுடைய மானத்தை மனைவியும் மனைவியினுடைய மானத்தை கணவனும் பேணி காத்து விடுவார்களானால் ஊடும் பாவமாக கணவனும் மனைவியும் பின்னி பிணைந்து அந்த குடும்பத்தில் பூத்து வருகிற தலைமுறையும் வானத்தை எட்டுகிற அளவுக்கு தன்னுடைய சிறகுகளை விரிக்கும் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி மறைந்து விடுமானால் கணவனுக்கும் மனைவிக்கும் வேதம் பிரிவு சூழ்ந்து விடுமானால் பிறக்கின்ற குழந்தைகள் நாளும் நிம்மதி இல்லாமல் தினசரி அலக்களிக்கப்படும் ஆகவே ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் காதலாகி கருத்துரிவித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு குடும்பம் என்கிற தேரை நடத்தினால் அந்த தேர் நிலைக்கு வந்து சேரும் விட்டு கொடுக்காத குடும்பத்தினுடைய தேர் பாதி வழியில் இருக்கும் நாஞ்சில் சம்பத்த அடங்கி போகிற கணவனா நான் அடங்கி போகிற கணவன் தான் அடங்கி போ ஏன்னா நான் வீட்டிலே இருந்தா தானே எனக்கு பிரச்சனை நான் வீட்டிலேயே இருக்கிறது இல்லையே நான் தொலைபேசிலேயே குடும்பம் நடத்தி பழகி பழகி நான் முப்பத்தஞ்சு முப்பத்தி முப்பது வருஷமா நடத்திட்டேன் குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் கூடி கழிக்கிற இந்த இன்பத்திற்கே சிற்றின்பம் என்றுதான் பெயர்